guys, welcome back to our channel. It's me, Remy. In this channel, I am going to talk about it. Let's get into the video. Okay, in this channel, I am going to talk about it. நான் கொடுத்து வாங்கி யூஸ் ஆகாத ப்ராடக்ட்ஸ் ஒரு 5-6 ப்ராடக்ட்ஸ் அந்த வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நான் காசு கொடுத்து வாங்கி திரும்ப 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 வாங்குற ப்ராடக்ட் தான் பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான். இதை நான் திரும்ப 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 6 மந்தா இல்லை கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸாகவே வாங்கிட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் இருக்கு. 6 மந்த்ஸாக வாங்குற ப்ராடக்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ நான் ரிப்பீட்டடாக வாங்குற ப்ராடக்ட் பெஸ்ட் ப்ராடக்ட், அதுக்கு நம்ம காசு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம் அப்படின்னு தோன்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட், செகண்ட் ப்ராடக்ட் இல்லை, இது எல்லாமே டாப் 5ல தான் இருக்குது. ஸோ எல்லாமே அதனால நம்ம அப்படியே ரேண்டமாக வந்துட்டு எடுத்துக்காடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். ஓகே, மேக்கப்லேருந்தே போயிடலாம், ஸ்கின் கேர் வேணாம், மேக்கப்லேருந்தே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஸ்மாஷ் பாக்ஸ் ஃபோட்டோ ஃபினிஷ் ப்ரைமர் வாட்டர் செட் அண்ட் ரெஃப்ரெஷ் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் ஏன் சின்னது வாங்கினேன்னு தான் நினைக்கிறேன். மேபி இப்போ காசு இல்லைன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு நாளாக நான் வாங்கலை. பட் இதை நான் வந்துட்டு ரொம்ப பார்த்து பார்த்து யூஸ் பண்ணுவேன், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் அமௌண்ட் வந்துட்டு எனக்கு மாற்றி போச்சு. நான் ஸ்க்ரீனில் வந்துட்டு ஏதோ ஒரு பக்கம் வைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெஸ்ட், நீங்கள் வந்துட்டு பிகினர்ஸ் இல்லை ஹையரெண்ட் ப்ராடக்ட்ஸ், பிகினர்ஸில் ஹையரெண்ட் ப்ராடக்ட்ஸாக இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பிகினர்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த ஸ்மாஷ் பாக்ஸ் அப்படிங்கிறதோட மேக்கப் ஃபிக்ஸர், இதை நீங்கள் மேக்கப் முன்னாடி போட்டும் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணால், மேக்கப் முடிச்சுட்டு போட்டதுக்கப்புறமும் இது நீங்கள் போடலாம். வேறு லெவலில் இருக்கும், ஸ்டேவும் சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் அடித்தோன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்ளோ வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக பிகினர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்மாஷ் பாக்ஸ் வந்துட்டு வாங்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனாலும் இந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்துட்டு விடவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ இது வந்துட்டு டாப் 5ல ரொம்ப ஒரு ப்ராடக்ட். ஓகே, ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். நெக்ஸ்ட் இதுவும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட், ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். இதை வந்துட்டு நான் ஒரு 2 இயர்ஸாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். 2-3 இயர்ஸ் நான் எப்போ வந்துட்டு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ வாங்கின ப்ராடக்ட் தான். ஃபஸ்ட்டு வாங்கினது நியூட்ரிஜெனா டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டட் பிராண்ட் அல்ட்ரா ஷீட் பிரைட் டச் சன்ஸ்கிரீன் போர்ட் ஸ்பெக்ட்ரம் SPF 45, கிலோப்ளெக்ஸ் போர்ட் ஸ்பெக்ட்ரம் UVA UVB லைட் வெயிட் கிளீன் ஃபீல் ஆக்சிஜோன் ஃப்ரீ வாட்டர் ரெசிஸ்டன்ட் 18 மினிட்ஸ். இதுக்கு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் காசு செலவு பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீனாக இருக்கும். நான் பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். சம்மர்லேருந்து பிளான் பண்ணி இப்போ சம்மர்லாம் முடிஞ்சு போய் ரெய்னி சீசனே வந்துச்சு. ஸோ அதனால் நான் அந்த வீடியோவே விட்டுட்டேன். நீங்கள் சன்ஸ்க்ரீன் போகிறீங்க பிகினர்ஸ், ஃபஸ்ட் உங்களுக்குலாம் தெரியல எந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, தயவு செய்து இந்த நியூட்ரிஜெனாக இருக்குங்க. இதோட ஸ்மால் சைஸும் வந்துட்டு 160 தான் ஒரு சின்னதே இருக்குது. ஓகே, 160 தான் வரும், நீங்கள் அதுவும் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இது நானே ஃபஸ்ட்டெல்லாம் சின்னதாக வாங்கிட்டு இருந்தேன், இப்போ தான் நான் பெருசு வாங்குறேன். உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு எந்த சன்ஸ்க்ரீனுமே பிடிக்கவே பிடிக்காது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அந்த க்ரீஸ் க்ரீஸ் ஆகிற அந்த ஒயிட் ஆகும். பட் அதை போடுற மாதிரி போடணும், சன்ஸ்க்ரீன் போடுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. நான் அதெல்லாம் தான் தனியாக ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன், பட் போட முடியல. ஓகே ஃபைன், அதை நம்ம போடுவோம். ஸோ நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டேப் பண்ணிவிட்டு ஒரு 20 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சன்ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒயிட் ஒயிட்டாக வராது. பட் இதில் மெயினாக வராது, எனக்கு மற்ற சன்ஸ்க்ரீனை பற்றி தெரியல. ஸோ நியூட்ரிஷனோட இந்த சன்ஸ்க்ரீன் வந்துட்டு நான் ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ சன்ஸ்க்ரீன் போகிறவங்க வந்துட்டு இதுக்கே போல அஃபோர்டபுளாகவும் இருக்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ரீடச் பண்ணுறதுனால எப்படி நான் எந்த மேக்கப்புமே போடலைனாலும் பரவாயில்ல, உங்கள் ஸ்கின்னெல்லாம் கிளியராக இருந்துச்சுன்னா இது போட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்ளோ வரும். இதை பற்றி பேசினா நான் வந்துட்டு கண்டினியூஸாக பேசிகிட்டே இருப்பேன், அதனால் இதை இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். இதுவும் வந்துட்டு டாப் 5ல இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட், 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸாக கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற ப்ராடக்ட். எந்த ப்ராடக்ட்டுமே இதுக்கு பதிலாக எனக்கு மாற்ற வரவே இல்லை, மாற்ற தோணவே இல்லை. நான் பேசினா பேசிகிட்டே இருப்பேன், அதனால் இதை இதோட முடிச்சிடுறேன். இதுவும் வந்துட்டு பெஸ்ட் ப்ராடக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டும் நான் பேசினா பேசுவேன், ஏன்னா பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்கிறது எல்லாமே பெஸ்ட் தான். அதை பற்றி நிறையா பேசிகிட்டே போகலாம், அந்தளவுக்கு இருக்குது.
ப்ளம்மோட டோனர், இந்த டோனரும் பார்த்தீங்கன்னா டோனர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிளியர் ஸ்கின், இதில் வந்துட்டு ப்ளம்ல டூ டைப்ஸ் இருக்குது, நான் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு வாங்கியிருக்கேன், இது எல்லா ஸ்கின் டைப்ஸுமே யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ட்ரை ஸ்கின், உங்கள் ஸ்கின் கிளியராக இருக்குது அப்படின்னா அதுக்கு சேம் வந்துட்டு இதுலேயே ஆரஞ்சு கலர் பாட்டிலில் இருக்கும், இதெல்லாம் வந்துட்டு ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்துட்டு அந்த டோனர் ட்ரை பண்ணலாம். டோனரில் பெஸ்ட் அண்ட் அஃபோர்டபுள் சூப்பர் டிபி எல்லாமே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த டோனர் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ப்ளம்ல 100% வீகன், வி ஆர் அகெயின்ஸ்ட் அனிமல் டெஸ்ட். ஓகே, ரொம்பவே நல்லாயிருக்கும். பாராபீட் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, உங்களுக்கு கிளியர். அதான் நான் சொல்கிறேனே, ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக வேணும்னா நீங்கள் சும்மா லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சும்மா இந்த டோனர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணாலே போதும். இதை நீங்கள் போஸ்ட்லாம் க்ளோஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணணும்ல, ஒரு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் லுக் அது வந்துட்டு கொடுக்கும். நீங்கள் டோனர்லாம் சிடிஎம் ப்ராசஸ் எல்லாம் வந்துட்டு தனியாக போட்டிருக்கேன், அது நான் ஆதி காலத்தில் ஃபஸ்ட்டு போட்டேன். அந்த ஸ்கின் கேரை பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமாக இருக்குது, நான் ஏன் இவ்வளோ பாவமாக இருக்கேன்னு சொல்லி எனக்கே தெரியல. நான் அப்டேட்டாக வந்துட்டு டே டைம் டைம் டே ஸ்கின் கேர், நைட் ஸ்கின் கேர் வந்துட்டு நான் போடுறேன். இந்த வீடியோ பாருங்கள், நான் எவ்வளோ பாவமாக இருக்கேன் இப்போ பார்த்தீங்களா, எப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படி தான். ஓகே ஃபைன், ஸோ இப்போ வந்துட்டு டோனர்லாம் போடுறீங்க பிகினர்ஸ், உங்களுக்கு டோனர் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த டோனர் நீங்கள் போல ரொம்ப நாள் வரும், ஒரு 300-400 வருது அப்படின்னா பரவாயில்ல, ஒன் டைம் வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு 6 months வரைக்குமே வரும். ஆமாம், எனக்குலாம் வந்துச்சு 6 months வரைக்குமே வரும். நான் இங்கே வரும்போது ரெண்டு பாட்டில் வாங்கிட்டு வந்தேன், நான் காட்டுறேன். ஒரு பாட்டில் காலி ஆயிடுச்சு, ஒரு பாட்டில் இருக்குது. உங்களுக்கு 6 months வரைக்குமே வரும். ஸோ டோனரில் பெஸ்ட் டோனர், டாப் ஃபைவ்லேயே இருக்கிற ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு ப்ளம். ஸோ இது வந்துட்டு சூப்பர். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட், ஓ இதுவுமே வந்துட்டு வேற லெவல் ப்ராடக்ட். எனக்கு இதை பற்றிலாம் சொல்லினா சொல்லிகிட்டே இருக்கலாம். என் மூஞ்சியுமே வந்துட்டு அப்படியே வேற லெவலில் வந்துட்டு என் ஃபேஸில் வந்துட்டு பிம்பிள்ஸ் இருக்குது, போர்ஸ் இருக்குது, ஸ்கார்ஸ் இருக்குது, எல்லாமே அப்படியே பிளாக் மார்க்ஸும் அப்படியே இருந்துச்சு. என்னோடய ஸ்கின்னை வந்துட்டு ஒரு இந்தளவுக்கு என் டெக்ஸ்சர் எல்லாம் கொண்டு வந்திருக்குன்னா அதுக்கு மெயின் வந்துட்டு சிடிஎம் ப்ராசஸும் கூட, அது கூட வந்துட்டு இந்த ஒரு ப்ராசஸும் கூட. ஆர்டினரி சால்சலிக் 2% இந்த சொல்யூஷன், இதுவும் வந்துட்டு எனக்கு சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. பட் நீங்கள் ஆன்லைன்லலாம் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் ஒரிஜினல் எது அப்புறம் டூப்ளிகேட் எதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. எனக்கு ஒரு டைம் வந்துட்டு எங்கள் டூப்ளிகேட் வந்துச்சு, நான் அதை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். பாருங்க, நான் வந்துட்டு 3 bottles, இதில் இந்த 2 bottles காலி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம திரும்ப திரும்ப வாங்கணும்னு தோணும். இது 2 products ஆல்ரெடி எனக்கு காலி ஆயிடுச்சு. இப்போ இது 3rd product, இது நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நைட்டு வீக்லி த்ரைஸ் யூஸ் பண்ணுறேன், வீக்லி ட்வைஸ் வேற ஒரு பீல் யூஸ் பண்ணுறேன். அந்த பீலை பற்றி நான் தனியாக சொல்கிறேன். இப்போ நம்ம டாப் 5 products தானே பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுவும் வந்துட்டு காசு கொடுத்து வாங்கலாம். 1200 நம்ம ஸ்கின்னு நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக வந்துட்டு வாங்கலாம். நான் வந்துட்டு 60 days ஒரு 50 days ஒன்ஸ் வந்துட்டு ஒரு பாட்டில் வாங்குற மாதிரி இருக்கும். ஆர் 60 days, ஓகே 2 months ஒன்ஸ் வந்துட்டு நான் ஒரு பாட்டில் வாங்குற மாதிரி இருக்கும். இது நைட் நான் சீரம் மாதிரி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நைட்டு யூஸ் பண்ணுறது ஆர்டினரியோட சால்சலிக் 2% அந்த ஒரு சால்சலிக் ஆசிட் 2% அது வந்துட்டு இதுதான். இதுவும் நான் பெஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லுவேன். ஏன்னா என் ஃபேஸை வந்துட்டு அவ்வளோ பிளாக் மார்க்ஸ் இருந்துச்சு, என்னோடய பிஃபோர் பிக்சர்ஸ் ஏதாவது இருந்தால் நான் ஆட் பண்ணுறேன். அதெல்லாமே க்யூர் பண்ணியிருக்கு. என்னால் வந்துட்டு வித்தவுட் மேக்கப் மேக்கப்லாம் போடாமல் நான் உட்காந்து வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் மெயின் வந்துட்டு நான் இதுதான் சொல்லுவேன். இது என்னோடய பிளாக் மார்க்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிச்சு. ப்ளஸ் நான் வந்துட்டு கொஞ்சம் இப்போலாம் வந்துட்டு ஃபுட் கண்ட்ரோலாகவும் இருக்கேன், நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஆயில் ஃபுட் சாப்பிட்றதுல. ஓகே, இப்போ எதுக்கு நான் ஸ்கின்னை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு தெரியல. ஓகே, இதுவும் வந்துட்டு டாப் 5 இருக்கிற ஒரு ப்ராடக்ட், ஆர்டினரியில் சல்சலிக் ஆசிட் 2%. ஓகே, இதை பற்றி நான் தனியாக 2 videos போட்டிருக்கேன், பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், நான் காய்ச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன, எனக்கு இங்கே வந்து வாங்க முடியல, முடிஞ்சிடுச்சு. அதனால நான் செராவியோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன், நியூட்ரிஜனோட ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். இது எப்படி இருக்கும்னா சூப்பராக இருக்கும். இதை பற்றி சொல்கிறது நிறையா இருக்குது. ஆக்னி ப்ரோன் ஸ்கின்க்கெல்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். சிடிஎம் ப்ராசஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதோட கிளென்சர் ஒன்று யூஸ் பண்ணுங்கள், நியூட்ரிஜனோட கிளென்சர். அடுத்தது வந்து அந்த ப்ளம்மோட டோனர் போட்டுட்டு, நியூட்ரிஜனோட மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு, இந்த நியூட்ரிஜனோட சன்ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு மேக்கப்புமே போட வேணாம், நேச்சுரலாக ஒரு க்ளோவாக இருக்கும். அப்படியே ஸ்கின் பார்க்குறதுக்கே சூப்பராக வேறு லெவலில் இருக்கும் தெரியுமா. பட் எனக்கு கொஞ்சம் ஆயிலி ஸ்கின்னால கொஞ்சம் நேரத்தில் அங்கங்கே ஆயிலி வந்துடும். ட்ரை ஸ்கின்னுக்குலாம் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் வேணும்,
காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், எல்லா ஸ்கின் டைப்ஸுக்குமே, எல்லாம் எனக்கு தெரிஞ்சது எல்லா ஸ்கின் டைப்ஸுமே யூஸ் பண்ணுறேன். நான் காம்பினேஷன் ஸ்கின் தான் போட்டுருக்கு, பட் எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே இது செட் ஆகும். நான் என் சிஸ்டருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், என் சிஸ்டர் மட்டும் ட்ரை ஸ்கின், பட் அவளுக்குமே சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஸோ மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் நான் இந்த ப்ராடக்ட்டும் வந்துட்டு, ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் காம்பினேஷன் ஸ்கின் நியூட்ரிஷனாகவும் இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். இதோட அமௌண்ட் வந்துட்டு அரௌண்ட் 600 வரும், பட் ரொம்ப நாள் வரும் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா. இது வந்துட்டு பெஸ்ட் ப்ராடக்ட், டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்டட், பேரபின் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. ஸோ நீங்கள் வந்துட்டு இதுவும் வந்துட்டு செக் பண்ணலாம், சாரி ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹேருக்கு, நம்ம ஹேருக்குன்னு வாங்கினேன். என்னோட ஹேர் வந்துட்டு நான் கெரட்டின் பண்ணேன் என்னோட ஹேர். ஸோ எனக்கு இப்போ வந்துட்டு பாதி தூரம் இவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு. இப்போ நான் வந்துட்டு ப்ளோ ட்ரை அயனிங் அதெல்லாம் பண்ணி ப்ளோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ளோ ட்ரை பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஸ்ட்ரெயிட் லுக்காக இருக்குது. என்னோட ஹேர் கொஞ்சம் ஃப்ரீஸி ஹேர், கர்லி ஹேர், வேவி ஹேர் எல்லாமே சொல்லலாம். இப்போ அதை தடுக்கணும்னா இந்த ஒரு ஹேர் மாஸ்க், ஹேர் மாஸ்க் பெஸ்ட்டு ஹேர் மாஸ்க். இதை பற்றி தனியாகவே நான் பேசலாம். வாட்டிக்காவோட ஹாட் ஆயில் ட்ரீட்மெண்ட் க்ரீம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இதை வீக்லி த்ரைஸ் ஆர் ட்வைஸ் யூஸ் பண்ணல, நீங்கள் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இதை வந்துட்டு ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் வரைக்கும் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். கண்டிஷனர் மாதிரி இல்லை, கண்டிஷனர்னால் ஸ்கேல்ப்பில் போடக்கூடாது, பட் இதை வந்துட்டு நீங்கள் ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் வரைக்கும் ஹேர் வரையும் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். இதில் ஹேர் ஃபால் இல்லை எதுவுமே இல்லை. உங்கள் ஹேருக்கு ஒரு ப்ரோட்டீன் மாதிரி தான், ஓகேவா? இதில் ஒரு ப்ரோட்டீன் தான் இருக்குது. இதை பற்றி நான் படிக்கணும்னு நினச்சி இப்போ நான் படிக்கல. ஓகே, ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு 10-15 minutes நீங்கள் உங்கள் ஹேரில் போட்டுட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். உங்கள் ஹேர் அவ்வளோ ஸ்மூத்தாக சில்க்கியாக இருக்கும், அந்த ஃப்ரிஜினஸ்லாம் அப்படியே கம்மி பண்ணிடும். நீங்கள் ப்ளோ ட்ரை அயனிங் மிஷினில் போடவே வேணாம், கெரட்டின் ஸ்ட்ரைட்னிங் தான் பண்ணியிருந்தீங்கன்னா இது இன்னும் சூப்பராக ஒர்க் ஆகும். நார்மல் ஃப்ரிஸியாக இருக்கிற ஹேர்ஸும் வந்துட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, இதுவும் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும். இதுவும் இந்த டாப் ஃபைவ்ல இருக்கிறது. இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு என்னால் சொல்லவே முடியல. கண்டிஷனர் பார்த்தா உங்களுக்குலாம் அப்படியே செம சில்க்கியாக ஃபீல் ஆகுமா? இது போட்டிங்கன்னா அதை விட ஃபீல் ஆகும், அதை விட செம்ம ஸ்மூத்தாக ஃபுல்லாக இங்கேருந்தே உங்களுக்கு ஃபுல்லாக சில்க்கியாக இருக்கும். இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், பட் இதுவும் வந்துட்டு டாப் ஃபைவ்ல இருக்கிற ஒரு ப்ராடக்ட். ஓகே, அவ்வளோதான். ஓகே கைஸ், அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம எனக்கு ஒர்க் ஆகாத ப்ராடக்ட்ஸை பற்றி சொன்னோம். ஸோ அதுவே வந்துட்டு எந்த அளவுக்கு எனக்கு ஒர்க்கும் ஆயிருக்கு, சூப்பரான ப்ராடக்ட்ஸும் நம்மக்கிட்ட இருக்கும்ல. ஸோ அதை பற்றி நம்ம பேசணும்ல. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் நான் பார்த்தேன் எல்லாமே எல்லா ஸ்கின் டைப்ஸுமே தான். நீங்கள் நான் சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் எல்லாமே ஆல் ஸ்கின் டைப்ஸ் தான். ஸோ நீங்களாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா பெஸ்ட் 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 ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இதில் எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், இதை நான் சொல்லி முடிச்சுட்டேன். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் திஸ், பை பை ஃப்ரம் இட்ஸ் மீ ரமி. பை பை.